வணக்கம். சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம மல்லி துவையல், அதாவது தனியா துவையல் எப்படி செய்யலாங்க பாக்கலாங்க. இந்த தனியா துவையல் எதுக்கு செய்து சாப்பிடறாங்க, நம்மளுக்கு காய்ச்சல், வாந்தி, வயிறு மந்தம், வயிறு உபசம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி டயத்துல நம்ம இந்த மாதிரி துவையல் செய்து சாப்பிடும் போது நம்மளுக்கு நாக்குக்கு சுவையாவும் இருக்கும், வயிறு மந்தத்தெல்லாம் கரெக்ட் பண்ணும். இதை எப்படி செய்யலாங்க பாக்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் ஒரு டீஸ்பூன், 4 டேபிள்ஸ்பூன் உருண்டை மல்லி, தனியா, 2 வரமிளகாய், காரம் அதிகமா வச்சுக்கூடாது, 3 பல் பூண்டு, சிறிதளவு புளி, தேவையான அளவு உப்பு, இதுதான் தேவையான பொருட்கள். இப்ப கடாயில 1 ஸ்பூன் தேங்காய் விட்டுருக்கங்க. உருண்டை மல்லிய அரைப்பதத்துக்கு வறுத்துக்கிட்டா போதும், முழுசா வறுக்க வேண்டியதில்லை. இப்ப தனியா அரைப்பதத்துக்கு வறுவிட்டுருச்சுங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சூட்லயே நம்ம வரமிளகாய், பூண்டுப்பல், புளிய போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது சூடு ஆறட்டுங்க, நம்ம அரைச்சிக்கலாம். இப்ப சூடு நல்லா ஆறிடுச்சு, இதுல நம்ம தனியா உப்பு போட்டுக்கலாங்க. இதுலயே நான் வரமிளகாய், பூண்டு, புளி இதெல்லாம் சேர்த்தியாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா திக்கா அரைச்சிக்கலாம், நல்லா கெட்டி அரைச்சிக்கலாங்க. கொஞ்சமா தண்ணி விட்டு இப்ப துவையல் அரைச்சாச்சு, நம்ம இப்ப பவுல்ல மாத்திரலாம். இந்த துவையல் எங்க மாமியாரு, அவங்க வீட்டுல பசங்க பொண்ணுக்கு ஃபீவர் வரும்போது, வயிறு உபசம், வாந்தி, குமட்டல் இந்த மாதிரி இருக்கும்போது செய்து தருவேன்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு கத்து கொடுத்தாங்க, நான் அதை உங்ககிட்ட பகிர்ந்திருக்கேன். இப்ப சூப்பரா சுவையான ஆரோக்கியமான மல்லி துவையல், அதாவது தனியா துவையல் நம்ம செய்துட்டோங்க. இது காய்ச்சல், வாந்தி, வயிறு உபசம் இந்த மாதிரி இருக்கிறவங்களை தவிர்த்து நார்மலா இருக்கிறவங்களும் கூட பிரியப்பட்டா செய்து சாப்பிட்டுக்கலாம். இதை வீட்டுல நீங்க செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.